ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அண்டர் ஐஸ்க்கு கீழே இருக்க டாக் சர்க்கிளில் எப்படி ரொம்ப ஈஸியான வேலை நம்ம ரெடியூஸ் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு டாக் சர்க்கிள் எதனால் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க, இப்போ லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பொட்டேட்டோ தான். பொட்டேட்டோ வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே அதில் உங்களுக்கு அந்த பிளாக்னஸை வந்து எடுக்கிற தன்மை அதில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நைட் டைமில் போடுங்க இதெல்லாம். உங்களுக்கு தூங்கிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி இதை அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் தூங்க போங்க. ஸோ அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். கிரைண்ட் பண்ணிவிட்டு அது ஜூஸ் தான் நம்மளுக்கு மெயின், ஓகேவா? ஸோ ஜூஸை வந்து நீங்கள் அண்டர் ஐஸில் போடாமல் ஃபுல் அந்த ஐஸ் ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி ஒரு 15 to 20 minutes வந்து நீங்கள் அப்படியே விட்டுட்டு வாஷ் பண்ணிடலாம். தென் நம்ம பார்க்க போகிறது டொமேட்டோ தான். டொமேட்டோ வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து நீங்கள் பொட்டேட்டோ அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் டொமேட்டோ அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். டொமேட்டோ பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்பும் செட் ஆகிடும். சில பேருக்கு வந்து பொட்டேட்டோ கூட போட்டால் செட் ஆகாமல் போக சான்சஸ் இருக்குது. ஆனால் டொமேட்டோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே செட் ஆகும். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் டாக் சர்க்கிள்ஸ்க்கு. வைட்டமின் கே இருக்குது இதில் உங்களுக்கு. ஸோ விட்டமின் கே இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அது ரெடியூஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஒரு 1 week வந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். உங்கள் ஐஸில் அண்டர் ஐஸில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் சர்க்கிள்ஸ் வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஸோ இந்த லிப்ஸ்டிக்காகவே நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் எந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு. தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துக்குமே மெயினான ஒரு இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா ஐஸ் கியூப் தான். நீங்கள் பொட்டேட்டோவும் சரி டொமேட்டோவும் சரி உங்களோட அண்டர் ஐஸில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஐஸ் கியூப்பை வச்சு நீங்கள் ஒரு சின்ன மசாஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும். மைல்டான மசாஜ் கொடுங்க, ரொம்ப போட்டு அழுத்தி தேய்ச்சிடாதீங்க. ஸோ மைல்டான ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் அதை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உங்களோட ரிசல்ட்டு. ஏன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா ஒர்க் ஆகும் அந்த டைமில். ஸோ அதனால தான் வந்து நான் ஐஸ் கியூப் யூஸ் பண்ண சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ரெமெடியை முடிஞ்ச வரைக்கும் நைட் டைமில் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே மார்னிங் டைமில் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் இதை அப்ளை பண்ணுவீங்க, அதுக்கான டைம் எடுத்து அப்புறம் வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஒர்க் இருக்கும், அதை பார்க்கறதுக்கு நீங்கள் போயிடுவீங்க. ஸோ உங்கள் ஐஸ்க்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்டுமே இருக்காது. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு ரிசல்ட் அந்தளவுக்கு கிடைக்காது 1 weekly. ஸோ உங்களுக்கு 1 weekில் உங்களோட டாக் சர்க்கிள் கம்மியாகணும் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் இதை பண்ணி முடிச்சுட்டு இந்த ரெமெடியை நீங்கள் தூங்க போங்க. தூங்குகிற டைமில் அதுக்கான ஒர்க் அது ஸ்டார்ட் ஆகிடும். உங்களோட டாக் சர்க்கிள் வந்து ரெடியூஸ் ஆகும், ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ 15 minutes மட்டும் விடுங்க, மேக்ஸிமம் 20 minutes விடுங்க, அதுக்கு மேலே வேண்டாம். அதேமாதிரி ரொம்ப தேய்ச்சும் எடுக்காதீங்க, ரொம்ப மைல்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி எடுங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்காக பேசிக்கான 2 tips தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணாலே போதும், வித்தின் 1 weekில் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டாக் சர்க்கிள் ரெடியூஸ் ஆகிடும். அதே மாதிரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா டாக் சர்க்கிள்ஸ் வந்து அந்த இடம் வந்து டாக் சர்க்கிள் மட்டும் இருக்காது, கண் ரொம்ப உள்ளே போன மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அவங்க ஃபேஸோட லுக்கே வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதுக்கும் இது நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எதனால் நம்மளுக்கு டாக் சர்க்கிள் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா டாக் சர்க்கிள் வரத்துக்கு நம்ம தான் மெயினான ரீசன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒழுங்காக தூங்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டாக் சர்க்கிள் வரும். அதே மாதிரி நீங்கள் அதிகமாக வந்து மொபைலோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஐஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான ஏரியா தான். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக வந்து அஃபெக்ட் ஆகிடும். நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கணும், தண்ணி நல்லா குடிக்கணும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் தண்ணி இல்லாமல் போச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்திங்கன்னா நீங்கள் 1 day ஃபுல்லாக தண்ணி குடிக்காமல் இருந்தீங்கன்னா ரொம்ப வந்து லோவாக ஃபீல் பண்ணுவீங்க. அது உங்களுக்கே வந்து நேச்சுரலாகவே தெரியும். அதை நீங்கள் வந்து ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 3 liter தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ 3 liter தண்ணி குடிக்க முடியலன்னா கூட நீங்கள் ஒரு நாளைக்கு 1 liter அப்படி ட்ரை பண்ணுங்கள். ஸோ போக போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும். இப்போ நான் சொன்ன ரெமெடியோட இதையும் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு 1 weekly நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு டாக் சர்க்கிள் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகிடும் கண்டிப்பாக. நிறைய பேருக்கு வந்து தூங்கக்கூட டைம் இல்லாமல் தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. பட் இப்போ இந்த லாக்டவுன் டைமில் கொஞ்சமாவது டைம் கிடச்சிருக்கும் அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்குலாம். ஸோ இந்த டைமை யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹெல்த்து நல்லா கேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இதோடு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.